முருகனை முழுமுதற் கடவுளாக வணங்கும் சமயத்தை அனுஷ்டிக்கும் நாம் சிவபெருமானுடைய இளமை திருவுருவமான முருகப்பெருமானை அவன் கிழமை விரதமாகிய வெள்ளிக்கிழமையிலும் நட்சத்திர விரதமாகிய மாதாந்தம் வருகின்ற கார்த்திகை திருநாளிலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கந்தசஷ்டி என்று சொல்லப்படுகின்ற சிறப்பான ஐப்பசி மாத தீபாவளிக்கு பிறகு வருகின்ற 6 நாட்களிலும் விரதம் அனுஷ்டித்து அவன் புகழ் பாடி கந்த புராணம் என்கின்ற பெரிய புத்தகத்திலே சூரன் வதைப்படலம் என்கின்ற ஒரு தனி பகுதியை பாராயணம் செய்து அதன் பயன் கூறி முருகனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து மாலையிலே ஆலய பிரதட்சணமாக முருகனை அழைத்து வந்து கந்த சஷ்டி கவசம் என்கின்ற ஒப்பற்ற கவச நூலை பாராயணம் செய்து 5வது நாள் அன்னை பராசக்தியிடமிருந்து முருகப்பெருமானுக்கு சக்திவேல் அளிக்கும் அந்த காட்சியையும் இங்கு நடாத்தி 6ம் நாள் சூரசம்ஹாரம் சூரன் போர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய உடம்பிலேயே உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய துர்க்குணங்களை நீக்கி ஞானத்தை இறைவன் நம்மேல் செலுத்தி நம்மை தூயவனாக்கி சூரனுக்கும் அருள் புரிந்து நமக்கும் அருள் புரிந்து நம்மையும் பேரின்ப வாழ்வுக்கு வாழ்த்தி அழைத்து செல்கின்ற அந்த அற்புதமான ஒரு திருநாள் கந்தசஷ்டி திருநாள். அது இந்த வருஷம் இந்த சிட்னியிலே நம்முடைய முருகன் கோவிலிலே மிகவும் சிறப்பாக அடியார்களால் அனுஷ்டிக்கப்பட்டு எல்லா மக்களும் வாழ்வாங்கு வாழ உலகம் அமைதியுற மக்கள் எல்லாம் சுபீட்சமாக இருக்க சிறப்பு வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு மிகவும் அழகாக நடந்தேறியது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த வீடியோ மூலம் இந்த காட்சிகளை எல்லாம் தரிசித்து தங்கள் மனக்கண்ணிலேயே இந்த காட்சிகளை காட்டுகின்ற அன்பர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவருள் நிறைந்து அவர்கள் உள்ளமும் இல்லமும் சிறப்புற ஆண்டவனை வணங்கி ஆசிகள் கூறுகிறேன். கந்தசஷ்டி விரதம் கடுமையான விரதம் என்று சில பேர் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் 6 நாள் உபவாசம். அந்த கந்தசஷ்டி விரதம் எடுப்பதனால் என்ன பலன் என்றதை நீங்கள் சிறு சொல்கிறீர்களா? கந்தசஷ்டி விரதம் கடுமையான விரதம் என்று சொல்வதே முதலில் தவறு. நம்முடைய உடம்பிலே உள்ளே உள்ள உறுப்புகள் எல்லாம் வருஷம் முழுவதும் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கின்றது. அதற்கும் சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும். சிறிது ஓய்வு கொடுத்தால் திருப்பி அவை நன்றாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நாமே ஒரு கடுமையான வேலையை செய்துவிட்டு சிறிது நேரம் கண்ணை இருந்தால் விழித்தவுடன் மறுபடியும் புதிய வேலை செய்ய உற்சாகமாக இருப்போம். நாம் தினமும் சாப்பிட்டு கொண்டே இருந்து உள்ளே செரிமானம் செய்கின்ற உறுப்புகளும் ஜீரணிக்கின்ற உறுப்புகளும் வேலை வருஷம் முழுவதும் செய்து கொண்டே இருந்தால் அதனால் சரியாமல் இயங்க முடியாத தன்மையை அடைந்துவிடும். அதையெல்லாம் மனதில் நினைத்து நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் இறைவனின் பெயரை சொல்லி விரதம் என்கின்ற ஒரு நெறியை ஏற்படுத்தினார்கள். இந்த ஒரு 5 நாளாவது அந்த உள் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கட்டும், அமைதி இருக்கட்டும் என்றும் இறைவனை நினைக்கும் பொழுது உடலை பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று வள்ளலார் சுவாமிகள் சொல்வார். வயிறு நிறைய இருக்கும் பொழுது அந்த நினைவுகள் இறைவனுடைய பாதத்தில் ஒழுங்காக செல்லாது. ஏனென்றால் அருணகிரிநாதர் கூட சரண கமலாலயத்தை 30 நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி என்று மிகவும் கோபமாகவே சொல்கிறார். 30 நிமிஷம் கூட இறைவனுடைய பாதத்தை மனதிலே வைக்க முடியவில்லை என்று சொல்கிறார். ஆனால் இந்த நோன்பு விரதம் உபவாசம் இருப்பவர்களுக்கு மற்ற உடலிலே உள்ள கருவிகள் எல்லாம் ஒடுங்கி மனம் ஒன்றிலேயே செலுத்தி இறைவனுடைய திருப்பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கவும் இறைவனுடைய மூல மந்திரத்தை தியானிக்கவும் அந்த நினைவை தவிர வேறு எல்லாவற்றையும் மறக்கவும் ஏதுவாக இந்த உடல் அமைகிறது. திருமூலரும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறார். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பிலே உத்தமன் உறைவது கண்டேன் என்று முதலிலே இந்த உடம்பை பற்றி நான் கவலைப்படாமல் இருந்தேன். பிறகுதான் தெரிந்தது இந்த இறைவனே இந்த உடம்பிலே உறைகிறான். எப்படி என்றால் நம் உடம்பிலே 6 ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதாரம் என்றால் நிலை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று 6 நிலைகள் இருக்கிறது. அந்த குண்டலினி சக்தி என்கின்ற இறைவனுடைய சக்தி உடலின் அடிப்பாகத்திலே சிறிய பாம்பு குட்டி போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளெல்லாம் செய்யும் பொழுது அந்த உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுகிறது. அது நிற்கின்ற அந்த 6 இடங்கள் தான் 6 ஆதாரங்கள். இதை குண்டலினி சக்தி யோகம் என்று சொல்வார்கள்.
இதை செய்ய முடியாதவர்களுக்கு அறுபடை வீடுகளாக இங்கே முருகன் காட்சி தருகின்றார். திருப்பரங்குன்றம் மூலாதாரம், இறைவன் போர் புரிந்த திருச்சீரலைவாய் என்கின்ற திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம், யோக நிலையிலே இருக்கின்ற பழனி மூன்றாவது படிவீடு, மணிபூரகம், சுவாமிமலை அநாகதம், குன்றுதோடல் குன்றுதோராடல் என்கின்ற திருத்தணி, ஆக்ஞை, விசுத்தி, பழமுதிர் சோலை, இப்படி ஆறு நிலைகளையில் இறைவன் உல்லாச யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே இரண்டாவது பாடலிலே சொல்கிறார். ஒரு படை வீட்டிலே முருகன் உல்லாசமாகவும், ஒரு படை வீட்டிலே பழனியிலே யோக நிலையிலும், சுவாமிமலையிலே இதம் என்கின்ற தந்தைக்கு மந்திரத்தை உபதேசிக்கின்ற நிலையிலும் இருந்து நமக்கு அருள் புரிகின்றார். இந்த உடம்பிலேயே அந்த ஆறு படை வீட்டையும் காண்பது, ஆறு நிலையில் முருகனை காண்பது இந்த உபவாசத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது. வயிறு முழுவதும் உணவால் நிரம்பி இருக்கும் பொழுது யோகம் செய்ய முடியாது. ஆகவே பசித்திருந்து, இரண்டாவது தனித்திரு, கூட்டமாக இருந்தாலும் நம் மனம் இறைவனை காணும் பொழுது தனியாக இறைவனுக்கும் நமக்கும் இடையில் எதுவுமே இல்லாமல் அப்பொழுதுதான் நம்முடைய முழு மனதையும் இறைவனிடம் செலுத்த முடியும். அருணகிரிநாதர் அதையும் சொல்கிறார். திருவிடை மருதூர் என்கின்ற திருப்புகழிலே, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் நிலை பரமசுகம் அதனை அருள் இடைமருதினில் நின்ற ஏகநாயகா லோகநாயகா அமரர்கள் பெருமாளே என்று. இறைவன் பெரிய ஆன்மா பரமாத்மா, நாம் சிறிய ஆன்மா. இந்த இறைவனுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் இருக வேண்டும் என்றால் அதற்குரிய நூல்களிலே என்ன உபவாசங்கள் சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்தால்தான் முதலில் ஒரு மன திருப்தி வரும். இறைவனுக்கு நம்மால், இறைவன் நமக்கு காற்றை கொடுத்தான், தண்ணீரை கொடுத்தான், நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், வெளியிலே செல்வதற்கு வாகனங்களை கொடுத்தான், மனைவி மக்களை கொடுத்தான். இறைவனுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த பழமும் பூவும் செலுத்தி விட்டால் போதுமா? அதையெல்லாம் அவன் கொடுத்தது தானே. பழமும் கொடுத்தான், பூவும் கொடுத்தான், எல்லாம். நம்முடைய மனதையும் உடலையும் அவனுக்கு செலுத்துவது தான் உண்மையான பக்தி என்று யோகிகள் அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இறைவனுக்கு நம்முடைய உடலை அன்பாக அர்ப்பணிக்க இந்த நோன்பு விரதம் எல்லாம் ஒரு வழியாக அமைகிறது. அது ஒன்றும் கடினம் அல்ல, மிகவும் எளிமையானது, பயிற்சியினால் வரக்கூடியது. முடியாதவர்கள் ஐந்து நாளும் ஒருவேளை உணவு என்று உண்டுவிட்டு ஆறாவது நாள் மட்டும் சுத்த விரதமாக இருப்பது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு விரதம் விரதம் செய்தால் ஆறு விரதம் தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்றால் உண்மைதான். ஒரு முருகனுக்கு உரிய எண் ஆறு. அவர் ஆறுமுக பெருமானாக இருந்து அருள் பெறுகின்றார். ஆகவே ஆறு வருடம் பிடிக்க வேண்டும் என்பது வழக்கத்தில் உள்ளது. அதிலேயே மிகவும் விரும்பி 36 வருடங்கள் பிடிப்பதும் உண்டு. 6636 அதைத்தான் கந்தசஷ்டி கவசத்திலும் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீரணியே என்று சொல்கிறார். 36 என்பது சிவ தத்துவத்தினுடைய நிறைவு. வருடம் ஆயுள் முழுவதும் பிடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவரவர்கள் வசதியை பொறுத்தது. இந்த சடங்குகள் எல்லாம் பின்னால் ஏற்பட்டவை. ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒன்றுதான் உண்மை. அதற்கு பிறகு ஒவ்வொரு அருளாளர்கள் அவரவர்களுடைய கற்பனைக்கும் மூளைக்கும் தகுந்த மாதிரி விதிமுறைகளை எழுதி வைத்தார்கள். அதில் எதை எதை நாம் கடைபிடிக்க முடியுமோ, எது எது நமக்கு நல்லது என்று தோன்றுகிறதோ, நம் புத்தியில் உறைபவன் இறைவன். அதை முதலில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நடுநிலையில் இருந்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற கருத்துக்கள் எல்லாம் இறைவன் சொல்கின்ற கருத்து. நம் உடம்பிலேயே இறைவன் இருக்கிறான், நம் சிந்தனையிலும் இறைவன் இருக்கிறான். அன்பு, அது ஒன்றுதான் உயிர் சத்து. இந்த உலகம் அன்பாக இயங்க இந்த சமயம் இருக்கிறது. ஒவ்வொரு சமயமும் இருக்கிறது, எல்லா சமயமும் அன்பை தான் சொல்கிறது. பரிவு, ஒரு உயிர் கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் அதன் மீது நமக்கு மனது தன்னாலாக பரிவு வர வேண்டும். இதையும் அருணகிரிநாதர் சொல்கிறார். பரிவுற்றவருக்கு அருள் வைத்து அருள் வித்தக முத்தமிழை பகர்வோனே பழனத்து ஒளிர்முத்து தனி எட்டுக்குடிப்பதியில் குமரப்பெருமாளே என்று. பரிவு என்று ஒருவன் மனதிலே இருந்தால் அவன் எந்த ஜாதி எந்த மதம் இதையெல்லாம் இறைவன் பார்ப்பதில்லை. அன்பு ஒருவனுக்கு இருந்தால் அவன் திருப்பி அவன் மேல் அன்பு செய்கின்றான். அந்த அன்பு, அதை தான் அன்பே சிவம் என்று திருமூலர் சொல்கிறார். இந்த அன்பை வளர்க்க இத்தனை விரதங்கள், இத்தனை கோயில்கள், இத்தனை நாடகங்கள் நடக்கின்றன. கந்தபுராண படிப்பு எவ்வளவு முக்கியமானது? இந்த அது யாழ்ப்பாணத்திற்கே சொந்தமான தனிப்பெரும் சொத்து. ஆறுமுக நாவலரால் ஏற்படுத்தப்பட்டு கந்தபுராணம் சூரன் வதை படலத்தை இந்த ஆறு நாளிலே படிப்பதும், 3 மாத காலங்களிலே கந்தபுராணம் முழுவதையுமே படிப்பதும் யாழ்ப்பாணத்து வழக்கமாக இருந்து வருகிறது. இந்தியாவில் அது இல்லை என்று உறுதியாக கூறலாம். கச்சியப்ப, அந்த கந்தபுராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் பணிபுரிந்த ஆலயம் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம், அந்த கோயிலேயே கிடையாது.
மற்றது இந்த ஓகே சூரன் போரன் மூன்று முகத்துடன் சூரன் போர் நடக்கின்றது. முதலாவது முகம் யானை முகம், பிறகு சிங்க முகம், பிறகு வர்றது சூரன் முகம். அந்த தத்துவங்கள் நீங்கள் சூரனுடைய சகோதரர்கள் தாரகன், சிங்கமுகன், பானுகோபன், சூரபத்மன் என்கின்ற பல அசுரர்கள் பல வடிவு கொண்டு முருகனிடம் வந்து போரிட்டு தோற்று போகிறார்கள் என்று வெளிப்படையான அர்த்தமாக இருந்தாலும், உண்மையிலேயே ஆணவம் கர்மம் மாயை, ஆணவத்தின் வடிவமாக இருப்பவன் சூரபத்மன், கர்மம் மாயை ஆகிய மற்ற குணங்களின் வடிவமாக இருப்பவர்கள் மற்ற அசுரர்கள், அவனுடைய படையாள்கள் காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், லோகம் என்கின்ற ஆறு துர்க்குணங்கள் அவனுடைய படையாளிகளாக இருக்கின்றது. இறைவனாகிய பரமாத்மா ஞானசக்தி என்கின்ற வேலினால் அறிவை நமக்கு கொடுத்து இந்த துர்க்குணங்களை நீக்கி ஒருவன் நல்லபடியாக வாழ அருள் செய்கின்றான். அந்த தூய தீய குணங்கள் எல்லாம் போய்விட்டால் அவன் தூயவனாகி இறைவனிடம் சேர்ந்து இறைவனுடைய உடலையே தாங்கக்கூடிய அளவுக்கு மயிலாகவும் இறைவனுடைய புகழை பாடும் கொடியாகவும் இருந்து அருள் செய்யலாம். காலில் விழுந்தவனை நான் மேலே உயர்த்தி வைப்பேன் என்கின்ற ஒரு சிந்தனையை கதை ரூபமாக காட்பது இந்த தலைகள் மாறுகின்ற நிகழ்ச்சி. சூரசங்காரம் முடிந்தபின் முருகன் கோவிலுக்குள் வந்தபின் அபிஷேகமெல்லாம் நடக்கின்றது, அதுக்கு விளக்கம் என்ன? சூரபத்மன் மிகப்பெரிய சிவபக்தன், அவன் பல வருஷங்கள் ஆண்டவன். அந்த பல நல்ல காரியங்களும் அவன் செய்திருக்கிறான். அவனுடைய அசுர கூட்டங்களை எல்லாம் அவன் பரிபாலனம் செய்து திறம்பட ஆட்சி நடத்தியிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு அசுரனை அழித்ததற்காக அவனுடைய உடல் அழிந்தது, உருவம் உள்ளம் அழியவில்லை. உள்ளம் மயிலாகவும் சேவலாகவும் இருக்கின்றாலும் உடல் அழிந்து விட்டது. உலகிலே மற்றவர்கள் எப்படி பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டுமோ அதன்படி முருகன் தானும் செய்து கொண்டார். எப்படி ராமர் ராவணனை சம்ஹாரம் செய்த பிறகு சிவபூஜை செய்து ராமேஸ்வரம் என்கின்ற கோவிலையே ஏற்படுத்தினாரோ அதுபோல முருகன் திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் கடலிலே ஸ்நானம் செய்து ஐந்து சிவலிங்கங்கள் வைத்து சிவபூஜை செய்து தன் உலகியருக்காக ஒரு பிராயச்சித்தம் என்றால் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றும் சிவபூஜை என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காண்பித்தார். அந்த வழக்கத்தின்படியே இங்கும் முருகன் சிவபூஜை செய்கின்ற காட்சி நடைபெற்றது. இங்கு சிட்னி முருகன் கோவில் நடந்த சூரன் சம்ஹாரத்துக்கும் இந்தியாவில் நடந்த சூரசம்ஹாரத்துக்கும் இது வித்தியாசம் காண்பது இதே போல் தான் எல்லா கோவிலும் நடைபெறும். அங்கு யாழ்ப்பாணத்தில் நடப்பது சிலது, நல்லூர் கந்தசாமி கோவில் நடப்பது சிலது வித்தியாசமாக இருக்கின்றது. ஏனென்றால் முடிகள் தாங்கி முன்னுக்கு முருகனிட்டம் முருகன் கோவிலுக்கு வருவார்கள் வீரவாகு கூட்டத்தினர். அந்த நிகழ்ச்சிகள் அங்கே இந்தியாவிலும் உண்டு. நவ வீரர்கள் என்கின்ற 9 பேர் விரதம் இருந்து முதல் நாளிலிருந்தே முருகனை புறப்பாடும்போது அவர்கள் தான் சாமி தூக்குவார்கள். அவர்களுக்கு விபூதி கொடுத்து எல்லோரும் சட்டை இல்லாமல் கைகளிலே ஒரு வீரவாள் தாங்கியிருப்பார்கள். அந்த அம்மன் சன்னதியிலே 9 பேருக்கும் வீரபாகு, வீரகேசரி என்று ஒவ்வொரு பெயரை சொல்லி அந்த கத்தியை கொடுப்பார்கள். அவர்கள் அரோகரா கோஷம் செய்து சாமி தினம் தூக்கி வருவார்கள். மற்ற இந்த சூரன் போரிலே கூட சூரர் சம்ஹாரம் நடந்த பிறகு வீர நடை என்கின்ற ஒரு 3 நடை இந்தியாவிலே உண்டு. வேத பாராயணம் செய்து ஒரு முறை செய்து சென்று வருவார்கள். சங்கு ஒலியுடன் ஒரு முறை சென்று வருவார்கள். சேகண்டியுடன் என்கின்ற மணி ஓசையுடன் போய்விட்டு வருவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம் முதலியவற்றில் முருகனுக்கு வீர வரவேற்பு அளித்ததாகவும் ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு விதமான ஒளிகள் எழுந்ததாகவும் அந்த வரலாறை காட்ட முக்கியமானது இதே போல் தான் நடக்கும். இவற்றில் சிலவற்றை அதிகம் படுத்துவதும் குறைத்து கொள்வதும் அந்தந்த இடத்த சூழ்நிலையையும் அங்கே நிர்வாகம் செய்கின்றவர்களுடைய சிந்தனை திறனையும் பொறுத்தது. கந்த சஷ்டிக்கும் வழக்கமாக மாதம் மாதம் வர சஷ்டிக்கும் என்ன வித்தியாசம்? கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடந்த சிறப்பு நாள். மாதம் மாதம் வருகின்ற சஷ்டியும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி முருகனை தியானிக்க இந்த சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பானது. மாதம் மாதம் வருகின்ற சக்தி சட்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்கின்றது ஒரு பழமொழி. சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகத்திலே வயிற்றிலே குழந்தை வரும். வம்ச விருத்திகராய நமகா என்று முருகனுக்கு ஒரு நாமாவளி இருக்கிறது. நமக்கு பிள்ளை இல்லை என்றால் முருகனை வணங்கினால் முருகன் பிள்ளை வரத்தை கொடுப்பான். ஆகவே அதற்கு புத்திர சந்தானம் வேண்டி வழிபடுபவர்கள் மாதம் மாதம் வருகின்ற சஷ்டியிலே விரதம் இருந்து அவன் அருளால் குழந்தை செல்வத்தை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள்.